யானை வரத்துக்கு முன்னாடி அதன் மணி ஓசை தான் நமக்கு முதல்ல கேட்கும். கோவில் படியை மிதிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளிருந்து மணியோசை நம்மை வா வான்னு அன்போடு அழைக்கும். மணியோசை கேட்டா மனசெல்லாம் நிறையும், நம்ம கவலையெல்லாம் மறையும். இப்போ நம்ம கேட்க போகிறது சக்தி உபாசகியின் அருள் மணி ஓசை. கேட்கலாம் வாங்க. அருள் தரும் மணி ஓசை கேட்கிறதே, அருள் தரும் மணி ஓசை கேட்கிறதே. அன்னை அபிராமி ஆலயத்தில், அன்னை அபிராமி ஆலயத்தில் கருணை கதவொன்று திறக்கிறதே, கருணை கதவொன்று திறக்கிறதே. சக்தி உபாசகி சன்னதி, சக்தி உபாசகி சன்னதி, அருள் தரும் மணி ஓசை கேட்கிறது, அருள் தரும் மணி ஓசை கேட்கிறது. அமைதியை தருகின்ற ஆலயமா, அன்பரை அழைக்கின்ற கோபுரமா, அமைதியை தருகின்ற ஆலயமா, அன்பரை அழைக்கின்ற கோபுரமா. வேதியர் ஓதிடும் நான் மறையாம், வினையிங்கு தீர்வது சாதனையாம். தாயவள் அருள்வாக்கு மேகங்களாம், தாயவள் அருள்வாக்கு மேகங்களாம். அது தருகின்ற நன்மைகள் மாமழையாம், அது தருகின்ற நன்மைகள் மாமழையாம். அருள் தரும் மணி ஓசை கேட்கிறது, அருள் தரும் மணி ஓசை கேட்கிறது. சேயன திருக்கூட்டம் கூடிடுமாம், தெய்வீக உணர்வுகளே சீதனமாம். சேயன திருக்கூட்டம் கூடிடுமாம், அங்கு தெய்வீக உணர்வுகளே சீதனமாம். சக்திக்கு இசை மாலை சூட்ட வந்தோ, கற்பூர தீபத்தை காட்ட வந்தோ, பக்தி கொடி ஒன்று ஏற்ற வந்தோம், பக்தி கொடி ஒன்று ஏற்ற வந்தோம். பரம்பொருள் தேவியை போற்ற வந்தோம், பரம்பொருள் தேவியை போற்ற வந்தோம். அருள் தரும் மணி ஓசை கேட்கிறதே, அருள் தரும் மணி ஓசை கேட்கிறதே. அன்னை அபிராமி ஆலயத்தில், அன்னை அபிராமி ஆலயத்தில் கருணை கதவொன்று திறக்கிறதே, கருணை கதவொன்று திறக்கிறதே.
சக்தி உபாசகி சன்னதியில், சக்தி உபாசகி சன்னதியில் அருள் தரும் மணி ஓசை கேட்கிறது, அருள் தரும் மணி ஓசை கேட்கிறது.